பத்துல ஒரு பதினஞ்சு ஒரு நாலு இது ஒரு எட்டு என்ன ஷிவா பண்ணிட்டு இருக்க? அதாவது வீட்டுல மல்லிகை சாமான் லிஸ்ட் போட்டாங்க, கேட்டா பட்ஜெட்டா, அதான் கொஞ்சம் ஒரு ஒரு டாலி ஆக மாட்டேன். ஆக்சுவலாக வந்துட்டு இன்னைக்கு வந்து பட்ஜெட்டு தமிழ்நாடோட ஃபினான்ஷியல் இயர் 2023 and 2024க்கு அதை தான் அவர் அப்படி சொல்ல ட்ரை பண்ணுறாரு. இப்போ இல்லை, எங்கள் வீட்டிலே இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் பயங்கரமான கூச்சல் குழப்பம்னா சட்டமன்றத்தில் வந்து பட்ஜெட் படிக்கும்போது வேற லெவலில் இருந்துச்சு தெரியுமா? ஸோ மண்டே பட்ஜெட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சபாநாயகர் அவர்கள் உரையோட வந்து துவங்குச்சு பட்ஜெட். 2023-2024 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை அளித்தல். நான் கிளம்புறேன். பெருமை மிக பேரவையில் வைக்கிறேன். தமிழ்நாட்டு மக்களின் நல்வாழ்வையும் இரு கண்களாக கருதி பல இடர்பாடுகளுக்கு இடையே வெளியே போயிட்டா வேற யாரா இருக்கும்? எப்போ யாரு இத்தனை பட்ஜெட் பாத்திருக்கீங்க? யார் என்ன சொல்லி போவாங்க? எதிர்கட்சி அதிமுக, அவ்வளவுதான். அதான் பிடிஆர் அவர்கள் வந்து பட்ஜெட் படிக்க ஆரம்பிக்கும் போது சலசல பண்ணிட்டு அவ்வளவு நேரம் சைலண்டா இருந்துட்டு ஒரு வார்த்தை படிக்கும் போது எழுந்துடணும், டக்குன்னு மிஸ் பண்ற கூடாது, அவர் படிக்க விட்டுற கூடாது. எதுக்கு எதிர்கட்சி வந்து வெளியே போயிட்டாங்க? ஆக்சுவலி அதுல பாத்தீங்கன்னா நீங்க எதிர்க்கட்சி வெளியே போயிட்டாங்கன்னு மொத்தமா சொல்றீங்க. அதுல ஒருத்தர் உட்கார்ந்துருந்தாரு, ஒருத்தர் தான் வெளியே போனாரு. சோ ஓபிஎஸ் அவர்கள் உட்கார்ந்துட்டு இருந்தாரு, இபிஎஸ் தான் எந்த நான் வட்டு வேறு நான் கிளம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு. ஆமா, அதாவது யார் வம்பு தும்புக்கும் போகாம இருக்கிறவன் தெரியாம இருந்துட்டு போயிடணும். அப்படிதான் இருந்துச்சு உண்மையா நீங்க பார்க்கும் போது. சோ இபிஎஸ் அவர்கள் டீம் அப்படியே வந்து மொத்தமா எழுந்து வெளியே வந்துட்டாங்க. நாளைக்கு நீங்க சட்டமன்றத்துக்கு போயிட்டீங்க, என்ன பண்ணீங்கன்னு கேட்டக்கூடாதுல்ல? கண்டிப்பா நாங்க விளைய வந்துட்டோம். உள்ள நடந்தது நான் எதுவுமே பேசல, இதுக்காக கண்டிக்கிறேன் அதுக்காக கண்டிக்கிறேன்னு சொல்ல வெளியே வந்துட்டாரு. உள்ளே சொல்லிருக்கலாமே. அதெல்லாம் கிடையாதுங்க, உள்ள சொன்னா யார் கேட்பீங்க? நீங்க வெளியே வந்தாதான் இவ்வளவு பேர் இருக்கீங்க கேட்பீங்க. ஓகே ஓகே. சோ நான் வெளியே வந்ததுக்கு பல காரணங்கள் இருக்கு. இந்த மாதிரி இவங்க திட்டங்கள் சரியா இல்ல, இவங்க சொல்றாங்களே தவிர நடைமுறைப்படுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா அப்படியே வரிசையா வாசிச்சாரு. ஓகே, இந்த வாட்டி இபிஎஸ் அவர்களுக்கு ஒன்னே ஒண்ணு, நீங்க அந்த புக் வச்சிருக்கீங்களா கையில? நான் வச்சிருக்கேன். அவருக்கே அந்த புக் கொடுக்கலையாங்க? நிதிநிலை புத்தகத்தை கொடுக்கல. நாங்க வெளியெடுப்பு செஞ்சிட்டோம், ஒவ்வொரு முறையும் நிதிநிலை அறிக்கை புத்தகத்தை கொடுப்பாங்க. இந்த தடவை அவர் நிதி அமைச்சர் பேசி முடிக்கின்ற வரை அந்த நிதிநிலை அறிக்கை புத்தகத்தை கொடுக்கல. எங்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். பட்ஜெட்ல என்ன வரப்போகுதுன்ற புக்கு கொடுக்காம எங்க அண்ணன் எப்படி படிப்பார்? நீங்க கொடுத்திருந்திருக்கணும், ஃபுல்லா படிச்சுட்டு கொடுத்திருந்தாலும் அதே தான் சொல்லியிருப்பாரு. இதுல எதிர்பார்த்த பட்ஜெட் இது இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு தவிர. எதிர்கட்சிங்க அவரு. ஆமா, எதிர்கட்சி. இந்த வாட்டி எங்களுக்கு வந்து திருப்திகரமான பட்ஜெட் இல்ல பாஸ். அப்படி சொல்லிருந்தா பரவாயில்ல, நாங்க இருக்கும் போது கடன் இருந்துச்சு, இப்ப இவங்க இருக்கும் போது கடன் இருக்கு, அது மாதிரி வருவாயும் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. கடந்த கால ஆட்சியில் 62,000 பற்றாக்குறை இருந்தது, இப்பொழுது 2 ஆண்டுகளும் 30,000 குறைச்சிருன்னு சொல்வது வேடிக்கையா இருக்குது. ஏன்னா வருவாய் அதிகரித்திருக்குது, திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யல. அப்படி இருக்கின்ற பொழுது பற்றாக்குறை பூஜ்ஜியமா இருக்கணும். இபிஎஸ் அவர்கள் பெண்கள் பத்தி என்ன சொன்னார் அப்படின்னு என்ன சொல்றாரு? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவர் கேட்கவே இல்லை, அந்த கேட்காத பட்ஜெட்ல ஒரு இன்சைட் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. குடும்ப தலைவிகள், தகுதி வாய்ந்த குடும்ப தலைவருக்கு 1,000 ரூபாய் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்ல அறிவிச்சாங்க. ஆனா வந்து வாக்குறுதி என்னமோ வந்து எல்லாருக்கும், எல்லா குடும்ப தலைவர்களுக்கும் வந்து 1,000 ரூபீஸ். தமிழகத்துக்குன்னு அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் மாதந்தோறும் 1,000 ரூபாய் உரிமத்தொகை வழங்கப்படும் என்று திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர், அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டார். பத்திரிகையில் ஊடகத்தில் வந்த செய்தி, இது மறைக்க முடியாது. இப்பொழுது தகுதியானவர்களுக்குத்தான் இந்த மகளிர், தகுதியான குடும்ப தலைவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு தான் மாதந்தோறும் 1,000 ரூபாய் உரிமைத்தொகை வழங்கணும். என்ன அடிப்படையில் தகுதி நிர்ணயிக்கிறீங்க? பிழைக்கும் தொழிலே சரிதானா என்ற பாடல் அழகாக அந்த காலத்திலே பாடியிருக்காரு. மக்களை ஏமாற்றி பிழைப்பதையே தொழிலாக கொண்ட இந்த விடிய அரசில் மூன்றாவது பட்ச ஒரு
மக்களில் தாகம் தீர்க்காது. தகுதி வாய்ந்த குடும்பங்களின் குடும்பத்து தலைவிகளுக்கு வரும் நிதியாண்டில் மாதம் 1,000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்பட இருக்கிறது என்றதை பெரும் மகிழ்ச்சியுடன் அறிவிக்கிறேன். பேசிட்டே இருக்கும் எல்லாரும் வந்து அவர்கள் வந்து பட்ஜெட்லாம் ஒரு முடிவுக்கு வரும்பொழுது ஒரு ஏதாச்சும் ஒரு இலக்கணத்தை சொல்லி முடிக்கணும். கயல் எழுதிய இமய நெற்றியின் அயல் எழுதிய புளியும் வில்லும் என்கிறது சிலப்பதிகாரம். புகழ்பெற்ற தொன்மையான இத்தமிழ் பேரரசுகளின் வழித்தோன்றலாக இந்த திராவிட மாடல் அரசு தனது வரலாறு காணாத சாதனைகளை நாடே வியக்கும் வண்ணம் மக்களின் உள்ளத்தில் தொடர்ந்து பதித்து வருகிறது. சிலப்பதிகாரம்னா சொல்றோம், இங்க வந்து சொல்லிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கை கொடுத்தாங்க பாருங்க. யாருக்கு? எல்லாரும் போயிட்டு உதயநிதி ஸ்டாலின் கேட்டு பாருங்க. இல்லைங்க, கை கொடுத்துட்டு சூப்பர் சூப்பர் பாஸ் தண்ணிக்கும் ஒரு சிங்க் இருக்கணும். சட்டமன்றத்துல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிருச்சு. அப்புறம் வெளியே வந்து மெம்பர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க? ஸோ ஈஸ்வரன் அவர்கள் வந்து இப்போ வெளியே இப்படி வந்த உடனே இபிஎஸ் காதுகிட்ட வந்து என்னமோ சொன்னார். என்னவா இருக்கும்? வேலுமணி அவர்கள் பின்னாடி வந்து ஜவஹர்லால் அவர்கள் பேசிட்டு இருந்தார். அதாவது பாத்துங்க, இருக்கிற அந்த கூட்டணி கட்சிகள்லாம் இவங்க கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற முறையில் அடுத்து உங்களுக்கு 2 சீட்ஸ் அந்த மாதிரி அடே பேசி பேசிட்டு இருக்காங்க நல்லா. சரி, பாமக என்ன சொல்றாங்க? இது சுருக்கமாக சொல்ல போனால் இந்த நிதிநிலை அறிக்கையில் வரவேற்கக்கூடிய சில அம்சங்கள் இருப்பதை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வரவேற்கிறோம். எதிர்பார்த்த சில திட்டங்கள் இல்லை என்பதையும் இங்கே நிறைவேற்ற வேண்டும் என்று அரசை வற்புறுத்துகிறோம். நீங்க வந்து இப்படி கேட்டீங்கன்னா வரவேற்போம், இப்படி கேட்டேன்னா வரவேற்கல. தோசைக்கு இரண்டு பக்கம் மாதிரி. நீங்க திடீர்னு அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா நாங்களும் அந்த பக்கம் வரணும். அதனால கஷ்டம் இல்ல, பரவாயில்லப்பா, சேஃப் சைடு இருந்துட்டு போகுது அந்த மாதிரி. ஸோ திமுகல பரவாயில்ல, எல்லா கூட்டணி கட்சிகளும் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட் சூப்பர் அப்படின்ட்டு. இதுவெல்லாம் யோசித்து யோசித்து தீட்டப்பட்டிருக்கிற திட்டங்கள். அப்படிப்பட்ட சிறப்பான திட்டங்களை பொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக நான் வரவேற்கிறேன். இந்த அரசு பெண்களினுடைய முன்னேற்றத்தில் அவர்களுடைய வளர்ச்சியில் பெரிதும் அக்கறை கொண்டிருக்கின்றது என்பதற்கு எடுத்துக்காட்டாக பல்வேறு தரவுகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் சில 1-2 போக்குவரத்து தொழிலாளர்கள் இப்படியான சில எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. இதை மானிய கோரிக்கையில் நம்முடைய அரசு நிச்சயமாக அறிவிக்கும் என்கிற எதிர்பார்ப்போடு பொதுவாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த நிதிநிலை அறிக்கையை வரவேற்கிறது. இன்றைக்கு ஒன்றிய அரசுடைய தவறான பொருளாதார கொள்கையின் காரணமாக தினந்தோறும் ஏறி வருகின்ற விலைவாசி உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, சமையல் எரிவாயு விலை உயர்வு போன்றவற்றை சமாளிக்கும் வகையிலும் குடும்பத்தை கவனிக்கின்ற குடும்ப தலைவிகளுக்கு இந்த மாதம் 1,000 ரூபாய் என்பது உண்மையிலேயே ஒரு வரப்பிரசாதமான ஒரு அறிவிப்பாக நான் பார்க்கிறேன். நிதி பற்றாக்குறை என்பது 4.61% இருந்தது, இப்பொழுது அதை 3% குறைத்திருக்கிறார்கள். இன்னும் போக போக
அதை குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதையெல்லாம் நிதி ஆளுமையின் வெற்றி என்பதை தான் நாம் பார்க்க இருக்கிறது. ஆக்சுவலி வந்து இந்த பட்ஜெட்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னது, ஜென்ரலா வந்துட்டு இபிஎஸ் எப்பவுமே வந்துட்டு பட்ஜெட்டை கேட்டு வந்து ஒரு விஷயம் சொல்றாரு அப்படின்னா வந்துட்டு பதில் கொடுக்க சகஜமா ஒருத்தர் வருவாரு. தங்கம் தென்னரசு அவர்கள் தான் வந்து பதில் சொல்றாரு. இல்ல வட்டியும் சேர்த்து போட சொல்லுங்க, நீங்க சொன்ன நபர் கிட்ட சொல்லி அதற்கான வட்டியும் சேர்த்து போட சொல்லுங்க. எந்த 15 லட்சம் தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கை பற்றி சொல்லி இருக்கின்றார். யாராவது நீங்க திருப்பி ஒரு கேள்வியை கேட்டிருப்பீங்கன்னு நினைச்சு, ஆனா யாரும் கேட்கல. என்னன்னு கேட்டீங்கன்னா, தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு 13 பேர் கண்மூடித்தனமாக சுட்டு கொல்லப்பட்ட சம்பவத்தை நான் தொலைக்காட்சியில் பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று ஆட்சி பொறுப்பில் இருந்த அன்றைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்களை பார்த்து கருத்துக்களை தெரிவித்தார்கள். யாராவது ஒருவர் உங்களில் யாராவது ஒருத்தர் வந்து இப்படி ஒரு சம்பவம் உங்கள் ஆட்சியிலே நீங்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது நடந்திருக்கிறது, இதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டிருக்கலாம். இருந்தாலும் கூட அவர் அதையெல்லாம் மறந்துவிட்டு மறைத்துவிட்டு இப்பொழுது ஆட்சியை விமர்சிக்க வேண்டும் என்பதற்காக அந்த கருத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். சோ இந்த சட்டமன்ற நாட்கள் நடக்குதுல்ல, அந்த நாட்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி அதிமுக இருந்து கொறடா இருக்காருல்ல, அவர்லாம் வந்து கேக்குறாரு, ரிக்வெஸ்ட் பண்றாரு. ஆக்சுவலி வந்து ஒரு என்ன மீன் பண்ண வர்றாருன்னா வந்து 100 நாள் நடத்துவோம்னு சொன்னீங்க ஒரு வருஷத்துல, 2 வருஷம் அப்போது இன்னும் 100 நாள் முடியலையேன்னு கேக்குறாரு. வருடத்துக்கு 100 நாட்கள் சட்டமன்றம் நடத்தப்படும் என்று அறிவித்தார்கள். இதுவரை 2 ஆண்டுகள் முடிய போகிறது. இதில் இதுவரை 100 நாட்கள் நடத்தவில்லை மொத்தமாகவே. மே 10 வரை சட்டமன்றம் நடக்க வேண்டும் என்று தெரிவித்தோம். ஆனால் ஏப்ரல் 21 முடிப்பதாக அதில் முடிவெடுத்தார்கள். அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அதே போல் மாலை நேரத்திலே சட்டமன்றம் கூடுவதாக அறிவித்திருக்கிறார்கள். அதிலையும் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஸோ ஆக்சுவலாக கொரோடாவோட மைண்ட் வாஷ் என்ன தெரியுமா, எதிர்கட்சி துணைத் தலைவர் போஸ்டிங்க்கு எங்கள் அண்ணன் ஆர்பி உதயகுமார் உட்கார வச்சிருந்தா ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். காலையில் எழுந்தவுடன் படித்தால் அதற்கு பெயர் படிப்பு. எழுந்த பின்னர் காலை கடனை முடித்து பின்னர் எழுந்து படிக்க சொன்னால் அதற்கு பெயர் பட்ஜெட். பட்ஜெட் என்றால் என்ன என்று இடிதாங்கி காதை வந்து கடிக்கிறான். பட்ஜெட் என்றால் நத்திங் பட் துட்டு, தட் துட்டு கம்மிங் ஃப்ரம் வேர் அண்ட் வேர் டு கோ என்பதை பிரித்து மேய்ந்து அதை நீட்டி முடக்கும் ஒரு நிதியியல் நேரம், அதற்கு பட்ஜெட் டே என்று கூறியிருக்கிறார். பட்ஜெட்டின் வேர்ச்சொல்லை தேடி அலைந்த போது அது பக்கெட் பிரெஞ்சு மொழியில் இருந்து வந்ததாக அறிந்து கொண்டான். அதாவது அது ஒரு பை, அதாவது வால்ட் என்று அழைத்திருக்கிறார். பின்னர் அது காலநிலை மாற்றத்தால் உருமாறிய பையாக மாறி நிதிநிலை அறிக்கையாக மாறிவிட்டது. அதனால்தான் பட்ஜெட்டை எல்லோரும் ஒரு பைக்குள்ளோ அல்லது சூட்கேஸுக்குள்ளோ வைத்து கேமராவுக்கு முன்னால் நின்று போஸ் கொடுக்கிறார். பொட்டியை திறந்தவுடன் படம் எடுத்து ஆடும் பாம்பை போல பட்ஜெட் போட்டியை திறந்த மாத்திரத்தில் பட்ஜெட்டும் ஜெட் வேகத்தில் படம் எடுத்து ஆடுகிறது. வரவு எத்தனையானா செலவு எத்தனையானா என்று வரவு செலவு கணக்கினை மட்டும் பட்ஜெட் கூறுவது இல்லை. இடிதாங்கியின் ஒரு நாள் வரவு செலவு கணக்கை பெட்காஃபி அருந்தும் நேரத்தில் அதே பெட்டியிலேயே குத்துமதிப்பாக போட்டு அன்றைய நாளை தட்டிவிட தொடங்குவான். அன்றைய நாளில் துண்டு விழும்போல் தெரிந்தால் அதற்கு தக்கவாறு உலக வங்கியையோ அல்லது கொடைமடக்கியின் உள்ளூர் பாக்கெட்டையோ நம்பி அந்த நாளை உருட்டுவது எப்படி என்பதற்கு ஒரு அறிக்கை தயார் செய்ய வேண்டியிருக்கிறது. எல்லாவற்றிற்கும் ஒரு கணக்கு இருக்கிறது. ஆற்றில் போடுவதாக இருந்தாலும் அளந்து போட்டால்தான் வாழ்க்கை வளமாக இருக்கும்.
வெறும் கையில் முழம் போட முடியாவிட்டால் கடன் வாங்கிய கையில் முழம் போட வேண்டும். ஒருவேளை முழம் போடுவதற்கு முதலீடுகள் இல்லை என்றால் அது இன்னும் 10 ஆண்டுகளில் நிறைவேற்றப்படும் என்று குத்துமதிப்பாக சொல்லி அதற்கு டோக்கன் தொகையை அறிவித்து விட்டால் எல்லாம் சரியாகி. ஆக பட்ஜெட் தயாரிப்பது என்பது ஒரு போரான விஷயம் என்றாலும் இடையிடையே மேஜை தட்டுவதற்கான வாய்ப்புகளை அவ்வப்போதே அமைத்து கொடுத்து விட்டால் இடிதாங்கி தப்பித்துக் கொள்ளும். அப்படி மேஜை தட்டுவதற்கான வாய்ப்புகளில் ஒன்றாக மகளிருக்கான உரிமை தொகை அமைந்து விட்டதாக கொடைமடைக்கு சொல்லுகிறார். அதை நான் வரவேற்கிறேன் என்றாலும் இடிதாங்கியின் நீண்ட நாள் கோரிக்கையான உரிமை குரல் தொகையை உருமல் தொகையாக கருதி நிதி ஒதுக்கி இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விஷயம் கேட்டீங்களா? என்னமா? உரிமை தொகை கொடுக்கறாங்கல்ல? ஆமா. அத பத்தி ஒரு அரசியல் கிசு கிசு. பேஸ்டோ பேஸ்டோ. தமிழ்நாட்டுல 5 வகையான ரேஷன் கார்டு இருக்காம். அதாவது அந்த 5 வகையும் பிஹெச்ஹெச் அப்படிங்கிற பிரியாரிட்டி ஹவுஸ்ஹோல்ட் கார்டுகள், என்பிஹெச்ஹெச் என்கிற நான் பிரியாரிட்டி ஹவுஸ்ஹோல்ட் அப்படின்னு 2 வகைக்குள்ளதான் வருதான். இப்போ 1000 ரூபாய் உரிமை தொகை 80 லட்சம் பேருக்கு மேல கிடைக்குன்னு சொன்னாலும் மொத்தம் 2.2 கோடி ரேஷன் கார்டு இருக்குதான். இப்போ உள்ள கணக்குப்படி பிஹெச்ஹெச் வகை கார்டுக்கு நிச்சயமா 1000 ரூபாய் கிடைக்குமா? அரசு ஊழியர் வருமான வரி கட்டுறவங்களுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை கிடைக்க வாய்ப்பில்லைன்னு சொல்றாங்க. அதனால சில வீட்டில் ரேஷன் கார்டை புரட்டி புரட்டி பார்த்துட்டு இருக்காங்களாம். இதெல்லாம் வெளியில பேசிக்கிறதா கேள்வி. We are back to sports. பார்த்தல ரஜினிகாந்த் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு? உலகத்துக்கெல்லாம் நம்ம இந்தியா வந்து இன்னும் வந்து அது ஃபுட்பால்ல வந்து இவ்வளவு பெருசா இன்னும் பேர் வாங்கலை அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமான விஷயம் தான். நீங்க இப்ப வந்து ஒரு அகாடமி ஓபன் பண்ணிருக்கீங்க தமிழ்நாட்டுல. சோ இது வந்து நல்லா வளரணும், எல்லாருக்கும் அதை பத்தி நிறைய தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அழகா பர்சனலா பேசி ஒரு வீடியோ போட்டுருக்காரு. ரஜினி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. எஸ் ஓகே. இங்க நிறைய மெஸ்ஸி வரணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. அதுக்கு வந்து இந்த யூத் ஃபுட்பால் அகாடமி டெஃபினெட்லி ரொம்ப வரவேற்கத்தக்கது. மெஸ்ஸி, ரொனால்டோ இந்த மாதிரி பல பிளேயர்ஸ் வந்துட்டு இந்த அகாடமி கொடுக்கணும். இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் தான் பயங்கரமா போயிட்டு இருக்குது. சோ சேப்பாக்ல 22ஆம் தேதி மேட்ச் நடக்க போகுது. பாத்தீங்களா? போய் தாங்க பார்க்கணும். 22ஆம் தேதி தான் நடக்க போகுது. இல்லங்க, அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் பாத்தீங்களா? ஆஸ்திரேலியா டீம் வேற வந்துட்டாங்கல்ல. இந்தியா டீம் கூட தான் வந்துட்டாங்க. இல்லையா, வந்துட்டாங்க. வந்துட்டாங்க, பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பயங்கரமா பயங்கரமா மேட்ச் ஆடுவோம் வாங்க. சோ இன்னைக்கு கிச்சன் கேபினட் பார்த்து சூப்பரா என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். நாளைக்கு இதே மாதிரி சூப்பரான விஷயத்தோட உங்களை சந்திக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை விடைபெறுவது நாள் உங்களுடைய சிவா. நான் உங்க பிரியா. ஹேய் டண்டனக்கா, ஹேய் டண்டனக்கா, ஹேய் டண்டனக்கா, டண்டனக்கா, டண்டனக்கா.